வணக்கம். நான் உங்கள் விஜயலட்சுமி. வெல்கம் டு சுவை சைட் சேனல். இன்னைக்கு சுவை சைட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு தொகையில். ரொம்பவும் சிம்பிளான பருப்பு தொகையில் இது. சாம்பார் குழம்பு செய்ய முடியலை, அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னா ஒரு ரசம் வச்சுட்டு இந்த பருப்பு தொகையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜுரம் அடித்து முடிச்சதுக்கப்புறமும் இந்த தொகையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சுருக்கேன், ஒரு சின்ன கடாய் தான் எடுத்திருக்கேன். வானல் காஞ்சதும் ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெஜிடபிள் ஆயில் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் வந்து ஒரு 75 to 100 grams தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கணும். இந்த தோரம் பருப்பு வந்து அப்படியே போடாமல் என்ன பண்ணுங்க, இதை வாஷ் பண்ணக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிச்சன் டவலில் வந்து இந்த பருப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே ட்ரையாக தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் போயிடும். இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து 2 மினிட்ஸாக வறுக்கிறேன் நான். இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுக்கணும். இது கூட ஒரு 7 பல் பூண்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். அரைக்கும் போது கொஞ்சம் புளியும் உப்பும் வச்சு அரைச்சிடலாம். தேங்காய் வச்சு இது வறுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு அடையாளம் ஸ்டேஜு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுலேயே நான் தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் தான் போடுறேன். அந்த வானல் சூடுலேயே தான் இதை வறுக்கிறேன் நான். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு பெருங்காயத்தூள், புளி வாங்கி இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. இது நல்லா ஆறட்டோன்ட்டு அரைச்சி தாளிச்சிடலாம். இது சாதத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றி நெல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். இல்லைன்னா நெய் போட்டு சுட சுட சாதம் நெய் போட்டு இந்த தொகையில் போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ரசம் சாதத்தோட தொட்டுக்க சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா ரசத்துக்குமே இது நல்லாயிருக்கும். தக்காளி பருப்பு ரசம், தக்காளி பூண்டு ரசம், தக்காளி இஞ்சி ரசம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆறட்டோங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும். அரைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிடுங்க. அரைச்சிட்டு எடுத்துன்னு வரேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிடுறேன். இந்த தொகையில் அரைச்சி எடுத்தாச்சு. கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். இதை தாளிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் தாளித்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால தாளிக்கிறேன். வானல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயிட்டோன்னு கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு பொரியட்டும். ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆஃப் பண்ணிவிடுவேன். இந்த தோரம் பருப்பு தொகையில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.